தொழில் வந்து ஏழப்பட்ட மக்களை தான் பாதிச்சிருக்கு, பணக்கார மக்களை பாதிக்கல. ஏன், என்ன காரணம்? அது எப்படின்றக்கா, ஏழப்பட்டவங்க தான் அதிகமாக காஜா பீடி குடிப்பாங்க. அந்த காஜா பீடி குடிக்க அந்த காஜா பீடிக்காரன் மேல உள்ள கோபம் தான் சிகரெட்டை விட காஜா பீடி அதிகமாக விற்கிது நம்ம ஊரில். சிகரெட் வந்து அமெரிக்காக்காரனால அதை நம்ம ஏழப்பட்டவங்களாம் எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு முக்கிய ஐக்கியமாகி காஜா பீடி மட்டும்தான் குடிப்போம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி குடித்து நல்லா கம்பெனி பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புயலுக்கு காஜா புயல்னு வச்சுருக்காங்க. அது போக இந்த நீங்களே சொல்லுங்க, சின்ன சின்ன மரம் உழுந்துருச்சு, பக்கத்து உள்ள கம்பு எல்லாம் உழுந்துருச்சு, எவ்வளோ பெரிய வீட்டில் உள்ள போஸ்ட் மரம்லாம் ஒரு கிலோ உழுவுது. ஏன் அந்த லைட் ஹவுஸ் உழுவலை சொல்லுங்க பாப்போம். அப்போது இவனை வேணும் உண்டே புயலை கீழே வச்சு கீழே உள்ள மக்களை மட்டும் அப்படின்னா அந்த கடலோரமாக்கிற ஏழைகளை மட்டும் பாதிக்கிற மாதிரி அனுப்புகிறாங்கோ. அவன் மேலே நல்ல மேலே மெட்ராஸ் பக்கம் போகிற மாதிரி அப்படி மேலே இருந்து போகிற மாதிரி போட்டால் லைட் ஹவுஸு, பெரிய பெரிய ஏடிஎம், டவரு, பெரிய பெரிய பில்டிங்கு, அந்த கண்ணாடி போட்டு கட்டி கட்டி வச்சுருக்காங்க ஷோரூமோ, இதெல்லாம் உடஞ்சிக்கணும்ல. எல்ஐசி பில்டிங்லாம் உடையலையே, பெரிய பெரிய டவரு அப்பார்ட்மெண்ட்லாம் உடையலையே. காரணத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க. இவன் அங்கே அனுப்பும்